டைனோசர் அப்படின்ற ஒரு நேம மென்ஷன் பண்றாரு. எந்த ஒரு ஸ்டன் சீக்வன்ஸும் இல்லாம அவர் ஒரு நார்மலான ஒரு சூப்பரான மார்சின் வந்து நெல்சன் அதுல பண்ணிருப்பாரு. கரெக்டா யோகி பாபு கார் எடுத்துட்டு வருவாரு, அப்போ ஒரு மர்டர் சீன் பண்ணுவாரு, அது சம மாஸ் கிளாப்ஸா இருக்கும். சிங்கோட ஆட்கள் எல்லாருமே எஜமான் படத்துல வர மாதிரி மண்ணை தொட்டு கும்பிடுறாங்க, அந்த ஷார்ட்டா ரொம்ப ரெசம்பிளன்ஸ் ஆகுது. உட்கார இருக்கும் போது அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு நானும் ரவுடி தான்ன்ற இது வந்து எனக்கு ஞாபகம் வருது. பாஷா ஸ்டைல போய் வில்லன் அடிப்பாரு, அதுக்கப்புறமா சிகார் போட்டுப்பாரு, சிகார் போட்டு அந்த ஸ்டைல் அந்த ரோப்ல இருந்து கீழே இறங்குறதுக்கு சிகார் மேல இருந்து கீழே இறங்குவாங்க, சூப்பரா இருக்கும் அது நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும் போது. ரஜினிகாந்த் அவர்கள், அதுக்கப்புறமா விநாயக் அப்படின்ற ஒரு வில்லன், அதுக்கப்புறமா வசந்த் ரவி, இவங்க மூணு பேர் அதான் மெயினா இன்வால்வ் ஆகுறாங்க இந்த ஸ்டோரியில. அதுக்கப்புறமா சில சப்போர்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் வராங்க, லைக் ஜாக்கி ஷெராப், மோகன்லால், சிவானா, இவங்க எல்லாருமே இந்த மூவில வராங்க ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ரோல்ல. இப்ப நம்ம மூவிக்குள்ள போகும்போது என்ன ஃபர்ஸ்ட் சீன் பாத்தீங்கன்னா வில்லனுடைய இன்ட்ரோடக்ஷன். அவர் பயங்கரமா ஒரு மூணு பேரை மர்டர் பண்ணுவாரு. வில்லனுக்கான ஒரு இன்ட்ரோ முடியுது. முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் மாஸ்டர் ரித்விக், அவர் தான் வந்து ரஜினிகாந்த் சாருடைய கிராண்ட் சன். சோ அதுல ரஜினிகாந்த் சாருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான இன்ட்ரடக்ஷன் தான் இருக்கும். அவர் வந்து பூஜை ரூம்ல ஒரு தியான நிலையில இருப்பாரு, அதுக்கப்புறமா அவர் கிராண்ட் சனோட ஜாலியா வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பையனும் சூப்பரா பண்ணுவான், நல்லா ஒரு காம்பினேஷன் சென்ஸ் எல்லாம் இருக்கும் அவங்களுக்குள்ள. சோ ரஜினி சார் சொல்வாரு, இன்னைக்கு ட்ரெண்டிங் வீடியோ நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம் வீடியோ அப்படின்னு வேறு. ஸோ அந்த பையன் வந்து ரஜினி சாருக்கு அட்வைஸ் பண்ணுவான், இல்ல தாத்தா அது இல்லை இப்போ ட்ரெண்டிங்கு, அது போட்டா நம்மளை கழுவி கழுவி ஊத்துவாங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல தியேட்டர்ல ஒரு லாஃப்ஸ் கிளாப்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு அது ரீவைண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் பாத்தீங்கன்னா வசந்த் ரவி, ரஜினி சாருடைய சன். அப்போ வந்து ரஜினி சார் ஒரு இடத்துக்கு கடத்திட்டு போறாங்க. அப்போ வசந்த் ரவி வந்து போய் பேசுறாரு ஒருத்தரை மீட் பண்ணி, இந்த மாதிரி யார் உங்க அந்த சிலையை வந்து எங்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க, சிலையை கடத்தின கேங் கிட்ட போய் கேட்கிறாரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்ற, நான் உங்க அப்பாவை தூக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ நீ தூக்குனது வந்து சாதாரணமா ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியை பத்தி ஒரு பேசிக் இன்ட்ரோ கொடுக்குறாரு, அதாவது டைனோசர் அப்படின்ற ஒரு நேமை மென்ஷன் பண்றாரு. எந்த ஒரு ஸ்டன் சீக்வன்ஸும் இல்லாம அவர் ஒரு நார்மலான ஒரு சூப்பரான மாசின் வந்து நெல்சன் அதுல பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து எல்லாமே மூவி வந்து மூவ் ஆன் ஆகுது நெக்ஸ்ட் லெவலுக்கு. ஸோ இது எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வசந்த் ரவி வந்து இந்த கேஸை ஃபாலோ பண்றது நிறைய பேருக்கு பிடிக்கல, இந்த கேஸ் வந்து டிராப் பண்ணிடலாம், இது இந்த கேஸை ஹேண்டில் பண்ண த்ரெட்டன் வருது அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் ரவி கூட ஒர்க் பண்ற அது மற்ற போலீஸுங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரஜினி சார் கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி ரஜினி சாரும் வசந்த் ரவிக்கு சொல்றாரு, இந்த கேஸ்ல இருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது அப்படின்ட்டு. யோகி பாபு சார் இன்ட்ரோ ஆகுறாரு, அவர் சில விஷயங்கள்லாம் அதில் ஆட் பண்ணி நல்லா இருந்துச்சு அவங்க யோகி பாபு சாருக்கும் ரஜினி சாருக்கும். நெக்ஸ்ட் சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா வசந்த் ரவியை வந்து காணும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து சூசைட் கேஸா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு போலீஸ் லேடி வந்து சொல்றாங்க ரஜினி சார் கிட்ட, இந்த மாதிரி உங்க சன் இறந்துருப்பாரு அப்படின்ட்டு. மொத்த ஃபேமிலியும் அழ ஆரம்பிக்கிறாங்க, ரஜினி சாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்க டாக்டர் எல்லாம் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. ஸோ இந்த டிப்ரெஷன் எல்லாம் எல்லாருக்கும் வீட்டுல ஒரு ஒரு பக்கம் இருக்கு. அப்படியே ஒரு ஸ்லோவா மூவி மூவ் ஆகுது. உடனே அந்த கேங்கை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா யோகி பாபுவை வந்து கூட்டிட்டு அந்த காமிக் ட்ராக்கோடய டிராவல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த A1 சந்தேகப்படுறவர் வந்து சரவணன், அவரை வந்து ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுறாரு. அவரை வந்து மர்டர் பண்ணதுக்கு அப்புறமா யோகி பாபியும் அந்த கொலை கேஸ்ல இன்வால்வ் ஆகுற மாதிரி ஒரு காமிக் சீன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க அந்த காமிக் சென்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவருடைய கிராண்ட் சன்னை வந்து கொலை பண்ண ஒருத்தர் வருவார், அப்போதான் மெயின் வில்லன் விநாயக் என்கின்ற வருமா, அவர் வந்து ஃபோன் பண்ணி ரஜினி சார் த்ரெட்டன் பண்ணுறாரு. திருப்பி ரஜினி சார் அமைதியாக பதில் சொல்கிறார், இதோட நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. ஸோ உடனே ரஜினி சார் டிப்ரெஷனில் போய் ஒரு பாரில் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ட்ரிங்க் பண்ணோடனே அவங்க பையனை அவங்க பேரை என்ன கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க டாக்டர்களை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க. கரெக்டா யோகி பாபு கார் எடுத்துட்டு வருவாரு, அப்போ ஒரு மர்டர் சீன் பண்ணுவாரு, அது சம மாஸ் கிளாப்ஸா இருக்கும். அது வந்து ஒரு சின்ன ஷாட் தான், சூப்பரா பண்ணிருப்பாரு ரஜினி சார். அதுல இந்த ரெண்டு இது முடிஞ்சோடனே வில்லன் வந்து டென்ஷன் ஆகுறாரு. இப்போ இந்த ரெண்டு பேர் கொலை பண்ணோடனே என்ன ஆகுதுன்னா இவர் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போறாரு. இந்த மாதிரி அது சைக்கியாட்ரிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா வி டிவி கணேஷ், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ரோல். இப்போ அங்க போனோடனே இந்த மாதிரி நான் ஒரு மூணு கொலை பண்ணிட்டேன் இப்படிலாம் சொல்லுவாரு. ஸோ இதுக்கு வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி நான் வீட்டுல இந்த மாதிரி ப்ராப்ளம்னு சொல்லியிருக்கேன், அவர் வந்து த்ரெட்டன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி என் ஃபேமிலியை நம்ப வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாருக்கும் வி டிவி கணேஷ்கான போர்ஷன்ஸ் வந்து அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு பெங்களூர் கிளம்பி போவாரு, அங்க ஒரு மாசின் வச்சிருப்பாங்க, அதாவது என்னன்னா சிவராஜ் குமார் சார் வந்து என்ட்ரி ஆகுறாரு. அந்த சீன் சூப்பரா இருக்கும், அதுல ஜாஃபர் அவரோட இன்ட்ரடக்ஷன் சீன் இருக்கும். சோ அதுக்கப்புறமா சிவராஜ் குமார் சார் கூட போயிட்டு அவர் ட்ரெயின் பண்ண ஸ்னைப்பர் பீப்புள் அவங்க எல்லாம் வந்து இவர் வந்து ஹையர் பண்ணி ஜாஃபரோட சேர்ந்து
சென்னை கூட்டிட்டு வராரு. சென்னை கூட்டிட்டு வந்தோடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு, வீட்டுல இருக்க எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. இவர் அந்த நேரத்துல சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம பையனை கொண்டவனா என்ன பண்ணணும்ட்டு. அப்ப ரம்யகிருஷ்ணன் மேம் கிட்ட கேட்கும் போது, அவனை கொலை பண்ணணும் அப்படின்றாங்க. ஏன் பண்ணல அப்படின்னு கேட்கும் போது, அவங்களால எப்படி முடியும், உங்களால முடியாததுனால நான் பண்ணிட்டேன், இப்போ பண்ணதுனால நிறைய பேர் நம்மள கொலை பண்ண வராங்கன்ட்டு வில்லன் எல்லாம் டோர்ல திறந்துட்டு வராங்க. ரஜினி சார் வந்து சிவராஜ் சார் குமார் அவங்க ட்ரைனிஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஸ்னைப்பர் ஷாட்ஸ் எல்லாம் வச்சு அது இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்ப மாசா பண்ணிருப்பாங்க. இன்டர்வல் பிளாக் பாத்தீங்கன்னா, இவர் கத்தியால கொலை பண்றாரு. கொலை பண்ணோன்னு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். ரஜினி சார் அப்படியே கூலா சிரிச்சுட்டு அவரு அந்த ஸ்டைலான ஸ்மைலோட கீழே உட்காருவாரு. இவங்க ரெண்டு பேரும் ஷாக்ல இருந்து மேல எழுந்திருப்பாங்க. அந்த ஃப்ரேமே ரொம்ப நல்லா இருக்கும் இன்டர்வல் பிளாக்ல. அது முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஜாக்கி ஷெராஃபோட இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அவர் ஒரு நார்த் இந்தியால இருக்கிற மாதிரி, பிளஸ் அவரு தான் வந்து அதுக்கான ஆட்களை அமைச்சிருப்பாரு ரஜினி சார் வீட்டை வந்து அட்டாக் பண்றதுக்கு. அப்போ வந்து வில்லன் சொல்றாரு, இல்ல உங்க ஆள் வந்து ஒரு மொக்கையான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி ஷெராஃப் இரிட்டேட் பண்றாரு. அப்போ ஜாக்கி ஷெராஃப் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து என்கிட்ட யாருன்னே சொல்லல, எங்க ஆட்கள் போனோடனே யாருன்னு சொல்லிட்டாங்க, அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாருக்கான ஒரு சூப்பரான பிளாஷ்பேக் அதுல சொல்றாங்க. ஒரு 10 minutes அந்த பிளாஷ்பேக் அழகா முடிச்சுட்டாங்க. இப்போ முடிச்சோடனே அவர் என்ன சொல்றாரு, நான் இன்னொரு டீம் சொல்லியிருக்கேன், ஒரு சிங் டீம், உன்னால முடிக்க முடியலன்னா சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு மெயின் வில்லன் சொல்றாரு. நீ யார் அமிச்சாலும் அவர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஜாக்கி ஷெராஃப் சொல்றாரு. உடனே அந்த ஃபோன் கால் கட் ஆகுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நீங்க ட்ரெய்லர்ல பாத்திருப்பீங்க, அந்த ஷார்ட் அந்த ஜெயிலில் வந்து இறங்கி அழகா அந்த ஃப்ரேம்ல வந்து நடந்து வருவாரு. நடந்து வந்தோடனே அந்த சிங்கோட ஆட்கள் எல்லாருமே எஜமான் படத்துல வர மாதிரி மண்ணை தொட்டு கும்பிடுறாங்க. அந்த ஷார்ட்ட ரொம்ப ரெசம்பிளன்ஸ் ஆகுது. உடனே போய் வில்லனை வந்து அவர் வந்து அடிக்கிறாரு, அந்த சுத்தி இருக்கவங்களாம் அடிக்கிறாரு. அப்புறம் வில்லன் கிட்ட ஒரு நிமிஷம் டைம் கேட்கிறாரு. ஒரு நிமிஷம் டைம் கேட்டேன், வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னோடனே வசந்த் ரவியை காமிக்கிறாங்க உயிரோட அந்த வீடியோ காலில். இந்த மாதிரி உங்க பையன் உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே ரஜினி சார் வில்லனை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு அவர் டீல் ஒன்று கொடுக்குறாரு. இந்த மாதிரி உங்க பையனை உடனே எனக்கு ஆந்திரால இருந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது வந்து ஒரு கோயில்ல வந்து இந்த மகாராஜா வந்து டொனேட் பண்ணியிருக்காரு ஒரு கிரீடத்தை, அது வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. ரஜினி சாரும் மியூச்சுவல் அக்ரி பண்றாரு, நான் அது ஆந்திரால இருந்து எடுத்துட்டு வரேன், நீ வந்து என் பையனை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்றாரு, வர்மா வந்து எங்களுடைய ஆட்கள் ரெண்டு பேரும் உங்க கூட இருப்பாங்கன்றாங்க. இவர் உடனே வந்து ரஜினி சார் ஆந்திரா கிளம்புறாரு. ஆந்திரால போய் அதை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பார்க்கும் போது, அந்த கோயிலுடைய த்ரஸ்டிஸ் யாரு பார்க்கும் போது சுனில். சுனில் சாரோட ரோல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன், ஒரு ஜமீன்தார் ஃபேமிலில இருந்து வந்த ஒரு பையன் மாதிரி. அவரு வந்து அவர்கிட்ட நிறைய காசு இருக்கு. அவர் வந்து படம், அவர் ஓன் ப்ரொடக்ஷன்ல படம் எடுக்கிறாரு, அவரே ஹீரோவா நடிச்சுக்கிறாரு. இவங்க வந்து அவங்களை அப்ரோச் பண்றதுக்கான விஷயங்கள் பண்ணும் போது அந்த செட்டுக்கே போறாங்க ரஜினிகாந்தும் அவருடைய டீமும். அந்த செட்டுக்கு போகும்போது தான் இந்த காவாலா சாங் வந்து வருது. அந்த காவாலா சாங் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஒரு மசாலா சாங் மாதிரி சொல்லலாம் அந்த சாங். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க அந்த சாங். பிளஸ் அந்த படத்தோட ஸ்டெப்ஸும் சூப்பரா இருந்துச்சு. அது சில ஸ்டெப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என் டி ராமாராவோட ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்துச்சு. அது ஜானி மாஸ்டர் சூப்பரா பண்ணியிருந்தார். இன்னைக்கு ஏத்த ட்ரெண்ட் மாதிரி சூப்பரா ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் எல்லாம் ரிசம்பிள் ஆகுற மாதிரி இருந்துச்சு. உடனே என்ன பண்றாங்க, நெக்ஸ்ட் அந்த சாங் முடிஞ்சா எல்லாருமே அவங்க ஹோட்டல்ஸ்க்கு போறாங்க. இவங்களும் அந்த செலிபிரிட்டி இருக்க அந்த ஷூட்டிங் டீம் எந்த ஹோட்டல் தங்கியிருக்காங்க அதே ஹோட்டல் இவங்களும் ரூம் போடுறாங்க. ரூம் போட்டு அங்கே ஒரு காமெடி ட்ராக் சின்னதாக ஓடுது, தமனா, அதுக்கப்புறம் கிங்ஸ்லி. அது கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா மூவியோட டைரக்டர் அவரை கூட்டிகிட்டு வந்து ரஜினி சார் கூட ஒரு 1-to-1 மீட்டிங் உட்கார வைக்கிறாங்க. ஸோ உட்கார வைக்கும் போது அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு நானும் ரவுடி தான்ன்ற இது வந்து எனக்கு ஞாபகம் வருது. நானும் ரவுடியில் வந்து நயன்தாரா கூட வந்து விஜய் சேதுபதி சார் பேசுவார். ஏன்னா அதுல இருந்து ஒரு லைட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல என்னன்னா மூவியோட டைரக்டர் கரெக்டாக போது அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு தேவையில்லாத விஷயமா அவர் நெல்சன் பண்ணிட்டாரோன்னு தோணுது. ஏன்னா அது ஒரு பெருசா இம்பாக்ட் கொடுக்கல. ஸோ என்ன பண்றனா ரஜினி சார் வந்து இந்த மாதிரி மூவியோட டைரக்டர் கிட்ட சொல்றாரு, எனக்கு இந்த நீ மட்டும்தான் சுனில் போய் இது பண்ண முடியும், சுனில் கிட்ட இந்த மாதிரி ஒரு XYZ ஸ்டோரி வச்சிருக்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம், அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு எனக்கு அந்த கிரீடம் அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே லைவா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் பண்றாங்க அது எடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவர் வந்து அந்த கிரீடத்தை வந்து அவங்க ஆட்கள் கிட்ட வரும ஆட்கள் கிட்ட கொடுத்துடுறாரு. அதே மாதிரி அவங்க பையனை ரிலீஸ் பண்ண சொல்றாரு. உடனே அந்த இடத்துக்கு போனோடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுறாங்க, நம்மளுக்கு நம்ம பொருள் வந்துருச்சு அப்படின்ட்டு வில்லனுக்கு. பட் ரஜினி சார் என்ன பண்றாருன்னா அது டூப்ளிகேட்டா மாத்தி அமைச்சிடுறாரு. அது அவங்களுக்கு தெரியாது, அதுல ஒரு கேமரா பிக்ஸ் பண்ணி அமைச்சிருக்காரு. அப்போ வந்து ஒரு டிஸ்கஷன் ஆகும் வர்மாக்கும் வில்லன் வர்மாக்கும் அவங்க பையன் வசந்த் ரவி அர்ஜுன்ற கேரக்டர் ரெண்டு பேருக்கும், இந்த மாதிரி எங்க அப்பா யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி நிறைய பிசினஸ் பண்ணலாம், நம்ம வந்து நிறைய சில கடத்தலாம், அந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு பிசினஸ் பார்ட்னர் ஆகிறாரு வருமாவும் அர்ஜுனும். ஸோ இது வந்து ரஜினிகாந்த் சார் வந்து அந்த பாத்துறாரு, அவர் வச்ச சீக்ரெட் கேமராவில் வந்து ரொம்ப அப்செட் ஆகுறாரு. பையன் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு, ஏதாவது இருக்காப்பா ஏதாவது இருக்காப்பா ஏதாவது இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாரு. கடைசியில வந்து அர்ஜுனுக்கு வந்து சின்ன டவுட் வந்துருச்சு, அவங்க இந்த மாதிரி அப்பா வந்து
போலீஸ் கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா அர்ஜுன் போய் திருப்பி வர்மாவை போய் மீட் பண்ண போறாரு. போகும்போது ரஜினி சார் பின்னாடியே ட்ராக் பண்ணி வர ஆரம்பிச்சிடுறாரு. வர்மா வில்லன் வர்மா வந்து அர்ஜுனை வந்து கொல்லணும்னு முயற்சி பண்ணிட்டாரு. வர்மா வந்து ரஜினி சார் வீட்டுக்கும் ரம்யா கிருஷ்ணன் மேம் அவங்க பேர பையன் அவங்க டாக்டர்லாம் இவங்களை எல்லாரையும் கொலை பண்றதுக்கு ஆள் அமைச்சு விட்டாங்க. ஸோ ரஜினி சார் வந்து இங்கே வந்துட்டாரு. அங்கே யார் காப்பாற்றுவாங்கன்ற ஒரு விஷயமும் இருக்கு. முடிஞ்சோடனே அவர் பாஷா ஸ்டைலில் போய் வில்லன் அடிப்பார். அதுக்கப்புறமா சிகார் போட்டுப்பார். சிகார் போட்டு அந்த ஸ்டைல் அவர் அந்த ரோப்லேருந்து கீழே இறங்குறதுக்கு அவர் சிகார் மேலேருந்து கீழே இறங்குவார். சூப்பராக இருக்கும் அது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. கமர்ஷியல் படம் ரஜினிகாந்த் சாருடைய கமர்ஷியல் படம் பார்த்தீங்கன்னா பீக் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பாஷா முத்து அருணாச்சலம் படையப்பா சந்திரமுகி சிவாஜி இதெல்லாமே ஒரு பீக் படங்கள். அதுக்கப்புறம் நடுவில் ரோபோ வந்துச்சு ரோபோ 1 & 2. அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி. பட் ஒரு ரஜினி ஃபேன்ஸாக எல்லாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய படம் வந்து நடுவில் ரொம்ப வருஷமாக வரல. ஒரு சீனுக்குமே மாஸ் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சீனுமே ரஜினிசம் எதிர்பார்க்குற மாதிரி அந்த மாதிரி படங்கள் ரொம்ப வருஷமாக வரல. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் சிவாஜிக்கு அப்புறம் அந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ரஜினி ஃபேன் மூமெண்ட்டுக்கான ஒரு படமாக இருந்திருக்காது. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ரஜினி ஃபேன் மூமெண்ட் படமாக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு சூப்பரான படம். ஃபேமிலியாக போய் பார்க்கலாம் இந்த படத்தை வந்து. அதுக்குன்ட்டு நீங்கள் வந்து சிவாஜி அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. பட் நீங்கள் ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்திருப்பீங்கல்ல எப்போ நம்மளுக்கு ஒரு மாசான ரஜினியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த படத்தில் எல்லாருமே பார்ப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும்.